வணக்கம் நண்பா, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சைபர் தமிழா சேனல். நான் சுவேல். என்னப்பா சன் டிவி மாதிரி சொல்ல வச்சிட்டீங்க, நிறைய பேருக்கு பேர் தெரியலையம்மா, அதனால தான் இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம். ஸோ என்னோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுஹேல். நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், என்னை பற்றியும் கிடைக்கும், நிறையா டெக்னிக்கல் அப்டேட்ஸும் கிடைக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் புலம்புறாங்க, ப்ரோ பேட்டரி நிற்க மாட்டேங்குது, சார்ஜ் நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் என் காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. அவ்வளோ கமெண்ட்ஸ் உட்காந்து நான் படிச்சிருக்கேன், சார்ஜிங்கை பற்றி பேட்டரியை பற்றி மட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு 13 தொல்லைகளை நம்ம ஃபோனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜ் நல்லாவே நிற்கும். எந்தெந்த தொல்லைகள், எந்தெந்த தவறுகள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சேவ் எனர்ஜி, சேவ் பேட்டரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம எல்லாருமே பண்ணுற முதல் தப்பு என்ன தெரியுமா? அப்டேட்ஸு. ஆண்ட்ராய்டுக்கு வர எந்த அப்டேட்டுமே விடாமல் டக்கு டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவோம். ஃப்ரீயாக கிடைக்குதுல அப்டேட் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். நான்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அந்த அப்டேட்டில் தான் பக்ஸ் இருந்தாலும், முக்கியமாக இந்த MIUI 10 வந்தப்போ எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க, நானும் சேர்ந்து அனுபவித்தேன். அதில் தான் பக்ஸ் இருந்தாலும் அந்த பக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி ட்ரைனிங் அதிகமாக எடுத்துக்கும். உங்களுக்கு ஒரு அப்டேட் வருது அப்படின்னா ஆண்ட்ராய்டு பேட்ச் அப்டேட் ஆகட்டும், எந்த அப்டேட் ஆகட்டும், என்ன பேரில் வருதோ அந்த பேர் எடுத்து அப்படியே யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்டேட்டில் என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த அப்டேட் வேணால் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேஷன் மோடு. இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் இருப்பாங்க சார்ஜே நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லி புலம்புவாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வைப்ரேஷன் மூட மொபைலில் ஆஃப் பண்ணி வைங்க. வைப்ரேஷன் அந்த உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டர் இருக்கும். இன்கமிங் மெசேஜ் வரும்போது, இல்லை வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறப்போ, இந்த கீபோர்டு தட்டுறப்போ ஒரு வைப்ரேஷன் வரும். இந்த மாதிரிலாம் வைப்ரேஷன் அப்போ உள்ளே ஒரு மோட்டர் இருக்கும் மொபைலுக்குள்ளே. அந்த மோட்டர் பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ ஒர்க் ஆகும். இந்த மோட்டர் அப்பப்போ ஒர்க் ஆகிறப்போ என்ன ஆகும்னா, நம்ம பேட்டரியோட அந்த யூசேஜ் அதிகமாக எடுத்துக்கும், கன்சியூம் அதிகமாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வைப்ரேஷன் மூட நீங்கள் அதிகமாக ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க, எப்போவுமே மெசேஜ் தட்டிக்கிட்டே இருக்கீங்க, இல்லை வைப்ரேஷன் ஆகிற மாதிரி கால்ஸ் வந்துகிட்டு இருக்கு, மெசேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா வைப்ரேஷன் மோட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க போனை நீங்க யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பேட்டரி சேவ் ஆகும். அடுத்ததா நோட்டிபிகேஷன்ஸ். மொபைல் வாங்கின உடனே டக்கு டக்கு டக்குன்னு இருக்கிற எல்லா ஆப்ஸுமே பிளே ஸ்டோர்ல இருந்து எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. நல்லா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் பண்றதுனால எல்லா ஆப்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ஸ் புஷ் பண்ண ஆரம்பிக்கும். நோட்டிபிகேஷன் மட்டும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பேட்டரியை திங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? உங்களுக்கு நீங்க எந்த ஆப்புக்கு அதிகமாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும், வாட்ஸ்அப்புக்கு இல்லை ஃபேஸ்புக் மெசஞ்சருக்கு, இதுக்கு மட்டும் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் டிசபிள் பண்ணிடுங்க. இது எப்படி டிசபிள் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சில மொபைல்ஸில் முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே செட்டிங்ஸ்குள்ளே சர்ச்சில் ஆப் நோட்டிஃபிகேஷன் சொல்லி அடிங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய ஆப்ஸ் இருக்கும். எல்லா ஆப்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் டிசபிள் பண்ணி விட்டு வாட்ஸ்அப்புக்கும் மெசஞ்சருக்கு இல்லை நீங்கள் எந்த ஆப் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சோண்டு பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு சேவ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ சிங்க். யாருமே பெருசாக கவனிக்காத ஒரு விஷயம் தான் சொல்லணும். இதை ஆட்டோ சிங்க் நம்ம மொபைலில் ஆனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக பேட்டரி ட்ரைன் ஆகும். இது காரணம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்க மாட்டோம், கண்டிப்பாக 3 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருப்போம். இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சிங்க் ஆகிட்டே இருக்கும். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி மேலே சிங்க்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் சிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்குள்ளே எந்தெந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிருக்கீங்க, ஜிமெயில் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஹலோ மெசஞ்சர் இதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக உங்கள் மொபைலையும் இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த அக்கௌண்ட்டில் சிங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிருக்கிற, உங்கள் மொபைலில் நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிற எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்ஸ் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் சிங்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் சிங்க் ஆனமோ அதை மட்டும் சிங்க்ரனைசேஷன் ஆன் பண்ணி வைங்க, மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே சார்ஜ் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா பிரைட்னஸ். யாருமே கவனிக்காத விஷயம் இது. மொபைல் சில பேர்த்தோட மொபைலில் வாங்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணு வலிக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிரைட்னஸ் அதிகமாக வைக்கிறனால மொபைலில் என்ன ஆகும் நான் சொல்லிடுறேன். முதல்ல டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். டிஸ்பிளே ஹீட் ஆச்சு அப்படின்னா அது கீழே இருக்கிற எல்லா பேனல்ஸும் லைனாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அது ஹீட் ஆச்சு அப்படின்னா அது எப்படியாவது ஹீட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காக உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வேலை செய்யும், ஹீட்டை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து உள்ள வேலை செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் அதிகமாக எடுத்துக்கும். சார்ஜ் அதிகமாக எடுத்துச்சு அப்படின்னா பேட்டரி ட்ரைனிங் கண்டிப்பாக ஆகத்தான் செய்யும். நான் இதை எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னேன் அப்படின்னா லூஸ் மாதிரி பார்க்குறாங்க. நிறைய பேர்ட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸ் வைக்காதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ வெளியே நீங்கள் போகிறீங்க, எப்போது ஃபோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஆட்டோ பிரைட்னஸ் வைங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி அதிகமாக உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ பிரைட்னஸ் தேவையோ அவ்வளோ மட்டும் பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஃபோனுக்கும் நல்லது, உங்கள் கண்ணுக்கும் நல்லது. அடுத்ததான் பேக்ரவுண்ட் ஆப்ஸ். பேக்ரவுண்டில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 ஆப்பும் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும். யாருமே மோஸ்ட்லி இந்த ரீசெண்ட் ஆப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண மாட்டீங்க. ரீசெண்ட் ஆப்ஸ் அப்படி நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையுமே சேர்த்து க்ளோஸ் ஆல் இல்லைனா ரிமூவ் ஆல் கொடுத்துருவோம். இந்த தப்பை நம்ம எப்பவும் பண்ணவே கூடாது. எந்த ஆப்பில் நீங்கள் ரேராக யூஸ் பண்ணுறீங்க, இந்த பிக்சார்ட் நிறைய ஆப்ஸ் இருக்கும், இதெல்லாம் ரேராக யூஸ் பண்ணுவீங்க, இந்த ஆப்ஸை மட்டும் தான் நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்து க்ளோஸ் பண்ணணும். அதாவது பேக்ரவுண்ட் ஆப்ஸ்லேருந்து க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், மெசஞ்சர் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறப்போ அதிகமான சார்ஜை எடுத்துக்கும். அதனால மோஸ்ட்லி நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸை ரீசெண்ட் ஆப்ஸ்லேருந்து கிளியர் பண்ணிடாதீங்க. ரேராக யூஸ் பண்ணுற ஆப்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை அப்புறமா ஹாட்ஸ்பாட், இது ரெண்டுமே நம்ம மொபைல் ஆன்ல இருந்துச்சுன்னா யாருமே பெருசாக கவனிக்க மாட்டீங்க. நம்ம வீட்டில் எல்லாம் வைஃபை இருந்துச்சு இல்லை ஃப்ரெண்டோட ஹாட்ஸ்பாட்டில் வைஃபை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வைஃபை அப்படியே ஆன்ல விட்டுருவீங்க. நம்ம வைஃபை ஆன்ல இருக்கிற அந்த மொபைலை பாக்கெட்டில் போட்டு அப்படியே எங்கே நடந்து போவோம். நடந்து போகிறப்போ அந்த வைஃபை என்ன தெரியுமா பண்ணும், அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது வைஃபை கிடைக்குதா, எங்கேயாவது வைஃபை கிடைக்குதான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறப்போ பேட்டரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வைஃபை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நிறைய பேர் மோஸ்ட்லி இந்த வெளியே சுற்றுவாங்க, இவங்கெல்லாம் பண்ணுற ஒரு பெரிய தப்புன்னு தெரியுமா, டேரெக்ட் சன்லைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஃபோனோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா டேரெக்ட் சன்லைட் படுற மாதிரி யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி டேரெக்ட் சன்லைட் படுறப்போ நம்ம டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். நான் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறப்போ என்ன காரணம் சொன்னேன், அதே தான் ஃபோன் ஹீட் ஆகிறப்போ உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜியை கம்மி பண்றதுக்காக உள்ள இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே சேர்ந்து வர்க் ஆக ஆரம்பிக்கும். சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா இதுவே மொத்தமா எடுத்துக்கும். அதனால டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி எப்பவுமே மொபைல் போனை யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாக்கெட்ல வச்சுக்கோங்க. நீங்க வெளியே பைக்ல போறப்போ எங்கயாவது யூஸ் பண்றீங்க இல்ல எங்கயாவது நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கையை வச்சு யூஸ் பண்ணுங்க. மேல டிஸ்பிளேக்கு மேல கை வச்சுக்கோங்க. கையை வச்சு நீங்க போனை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு சார்ஜ் நம்மளால மிச்சப்படுத்த முடியும். ஸோ பேட்டரியும் பாத்தீங்க அப்படின்னா டேமேஜ் ஆகாம இருக்கும். அடுத்ததான் ஜிபிஎஸ். யார்கிட்ட கேட்டாலுமே நான் அது யூஸே பண்ணதில்லைன்னு சொல்லி சொல்லுவீங்க. என்ன ஒண்ணு அப்படின்னா உங்க மொபைல்ல அதிகமாக யூஸ் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னா ஜிபிஎஸ் தான். அதுக்கான காரணங்கள் மொத்தம் 2 இருக்கு. நிறைய பேர் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபரு, ஓலா இந்த மாதிரி ஆப்ஸு, ஸோ திங்கிறதுக்கு போகிறதுக்கு, ஸோ இதுக்காக ஆப்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போது ஆர்டர்லாம் கொடுப்போம், ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓப்பன் பண்ணி ஆர்டர் கொடுக்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட கேட்காமலே சில டைம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ஆன் பண்ணிடும். ஸோ ஆன் பண்ண ஜிபிஎஸை திருப்பி ஆஃப் பண்ணாதது. இந்த மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆகிறப்போ பேட்டரி ட்ரைன் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா கூகுள் மேப்ஸு. கூகுள் மேப்ஸுக்கு எப்படி தெரியுது ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னா, ஸோ அதெல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னா இந்த ஜிபிஎஸ்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்குது. ஸோ ஜிபிஎஸ்ஸை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லோவாக போகிறீங்க அப்படிங்கிற அந்த அக்யூரஸியை வச்சு அது கண்டுபிடிச்சிக்கும். முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ நீங்கள் அதிகமாக வண்டி ஓட்டுறீங்க இல்லை நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் ஜிபிஎஸ் ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்போவே ஆஃப் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணால் கூகுளில் நின்று போயிடாது, அது வேறு ஏதாவது ஆப்ஷனை தேடிக்கும், வேறு மொபைலை தேடி போய்க்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வைங்க. ஸோ அடுத்த விஷயத்தை நம்பருக்கு கொஞ்சம் சில்லித்தனமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். மொபைலில் இருக்கிற ஆட்டோ ரொட்டேஷன் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே நம்ம ஃபோனு இப்படி இப்படின்னு சொல்லி திருப்புறப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம மொபைலோட ஸ்க்ரீன் திரும்புறனால ஸோ அதிகமான பேட்டரி கன்சப்ஷனை அந்த ஆட்டோ ரொட்டேஷன் எடுத்துக்கிறதுனால சார்ஜ் சீக்கிரமாக தீர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆட்டோ ரொட்டேஷன் தேவையானப்போ மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. விஜெட் லைவ் வால்பேப்பர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் என்ன பண்ணுவீங்க, போய் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுவீங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து போய் விஜெட் அப்படின்னு சொல்லி ஆப்பை டவுன்லோட் பண்ணுவீங்க. நிறைய விஜெட்ஸ் இருக்குது. அப்புறம் லைவ் வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க. இந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் விஜெட் முன்னாடி வைக்கிற வரைக்கும் அந்த ஆப் லைவ் வால்பேப்பர் ஓடுற வரைக்கும் பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஓடுறனால அதிகமான சார்ஜை பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பேட்டரியை இந்த ஆப்ஸே எடுத்துக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோனில் சார்ஜ் நிற்கல அப்படின்னா இந்த விட்ஜெட்டும் லைவ் வால்பேப்பர் பக்கமே போயிடாதீங்க, அதிகமான சார்ஜ் எடுத்துக்கும். நான் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா KLWP அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. இதை பற்றி நான் 2 வீடியோ பண்ணியிருக்கேன். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஸோ இங்கேயா இங்கேன்னு சொல்லி தெரியல, ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்ட் டேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ இருக்கிற எல்லா மொபைலும், நம்மகிட்ட இருக்கிறது, என்கிட்ட இருக்கிறது, உங்ககிட்ட இருக்கிறது, எல்லா மொபைலும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்குமே இன்டர்நெட் ஆனில் தான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இன்டர்நெட் ஆனில் வைக்கிறப்போ என்ன பண்ணும் தெரியுமா, ஆப்ஸ் எல்லாமே நம்மகிட்ட கேட்கவே கேட்காது. எந்த பர்மிஷன் தேவையே இல்லை அவங்களுக்கெல்லாம். டேரெக்டாக போக வேண்டியது, அப்டேட் கேட்க வேண்டியது, பேக்ரவுண்டில் டேட்டா ஏதாவது சிங்க்ரனைஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரிலாம் பண்ணுறனால நம்மகிட்ட இருக்கிற அந்த ஜியோ டேட்டா இருக்குது பாருங்கள், 1.5 GB 2 GB வச்சுருப்போம். பொத்தி பாதுகாத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் அவனுக்கு தூக்கி தின்றுவானுங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், ஜஸ்ட் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொபைலில் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு சில மொபைல்ஸில் பேக்ரவுண்ட் டேட்டா ரெஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மொபைல்ஸில் டேட்டா சேவிங் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மொபைல்ஸில் டேட்டா சேவர்னு கொடுத்துருப்பாங்க. என்கிட்ட இருக்கிற 3 டைப் மொபைலில் 3 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி உங்கள் மொபைல் இருக்குன்னு சொல்லி தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அந்த மொபைல் நெட்வொர்க் உள்ளதா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அதை எனேபிள் பண்ணி விடுங்க. மொபைலில் முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் நிற்கும். அதனால பிளே ஸ்டோர் பயங்கரமான பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும். காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணனே டைரக்டா Play Storeல இருக்கிற நாம இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸ்க்குமே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ இந்த அப்டேட்ஸ்னால பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கும். அந்த அப்டேட்ல ஆகுற அப்டேட்ல ஏதாவது பக்ஸ் இருந்துச்சு அப்படினா உங்களோட ஆப் ஒண்ணு WhatsApp ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது ஆப் இத டேமேஜ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ ஸ்லோ ஆகலாம், ஹேங் ஆகலாம், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரக்கும் சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா பேட்டரி எடுத்துக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் இருக்கு. மூணாவது பாத்தீங்க அப்படினா டேட்டாவை சீக்கிரமா தீத்துரும். இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா உங்க Play Store ஓபன் பண்ணுங்க. மேல மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கீழ பாத்தீங்க அப்படினா செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. உள்ள பாத்தீங்க அப்படினா அப்டேட்ஸ் இருக்கும், அந்த அப்டேட்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா டு நாட் டோன்ட் ஆட்டோ அப்டேட் னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்க மொபைல் ஆட்டோ அப்டேட் ஆகவே ஆகாது. உங்களுக்கு எப்போ ஒரு ஆப் அப்டேட் பண்ணனும்னு சொல்லி தோணுதோ அப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். ஆட்டோ அப்டேட் ஆகாது. இதனால நிறைய சார்ஜும் நிற்கும், டேட்டாவும் சேவ் ஆகும். இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சுன்னு சொல்லி தெரியல, கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் உங்ககிட்ட புலம்பிருப்பாங்க, சார்ஜே நிற்க மாட்டேங்குன்னு சொல்லி புலம்பிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. 100% உங்களுக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற அந்த லைக்கும் நீங்க பண்ற ஒரு கமெண்ட், நீங்க எந்த மொபைல் வச்சிருக்கீங்க, இந்த மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் சார்ஜ் நிற்குது, எப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட்டும் நீங்க பண்ற அந்த லைக் மட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காம அது ரெண்டையுமே செஞ்சு முடிச்சிருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.